அவ்வான அண்ணாக்கு மேல இருக்கக்கூடியது இரண்டு துவாரம் தான் இரண்டு துவாரம் தான் ஆனால் நமக்கு சுவாசம் போகக்கூடியது ஒரே வழியில தான் போகுது ஒரே பாதையில தான் போகுது அந்த இரண்டு துவாரமாக போகக்கூடியதுதான் வந்து சாமி என்ன சொல்றாங்க நீ தூக்கத்தில் இருந்து விழித்ததன் பிறகு அது நாசி வழியாக புறப்படுகிறதுன்னு சொல்றார் மூக்கு வழியா வெளியில வருது அப்பொழுது உலகம் முன்னிலிருந்து வியாபிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார் தூங்குகிற பொழுது அது இந்த இரு துளைகள் அல்லாமல் ஒரே பாதை வழியாக செல்வதனால் உனக்கு இந்த உலகம் இல்லாமல் போய்கிறதுன்னு சொல்றாரு அப்ப நீ வந்து ஈஸ்வர தத்துவத்துல இருக்க ஆனா உனக்கு தெரியலை நீ அப்போ அப்ப வந்து கடவுள் தன்மையில இருக்க ஆனா உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதனால நம்ம சொல்லும் பொழுது ஒரு அடையாளத்துக்காக இரண்டு துளை இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதற்கு மேலே நான் எப்பவுமே நான் தெளிவாக சொல்லுவேன் ரெண்டு ஓட்டம் இருக்குது அதற்கு மேலே சின்னதா ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுவேன் ஒரு இடைவெளி இருக்கு அந்த இடைவெளியில் இருந்துதான் தான் நம்மளுடைய சுவாசமானது கெதி ஏற்றுதல் என்பது நடைபெறுகிறது தொண்டைக்குழியிலிருந்து கிடையாது தொண்டைக்குழி வேற இல்லையா அண்ணாக்கு வேற ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது நம்ம இப்படி போட்டோம்னா உள்ளே இறங்கினா அது தொண்டைக்குழி வழியாக உள்ளே போகுது அதாவது உணவு குழாய் சுவாச குழாய் ரெண்டு இருக்கு நம்ம உள்ளே போகுது சரியா நம்ம என்ன செய்கிறோம் ரிவர்ஸில் இப்படி ஏற்றுறோம் இப்படி நம்ம மேலே ஏற்றுகிறோம் ஆமாம் அங்கே வந்து ஒரே ஒரு பாதை தான் இருக்குது ஒரே ஒரு பாதை தான் இருக்குது அது தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பத்தாம் மாசலன் படிச்சிருப்பீங்க பத்தாம் மாசலன்னு சொல்லி படிச்சுருக்கீங்களா ஆ பத்தாம் மாசலன்னு சொல்லிட்டு அதை தான் பத்தாம் மாசலன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை தான் ஒரு வழி பாதையாக சொல்கிறாங்க அதுதான் குருவழிப்பாதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது ஒன்று தான் இருக்குது அது ஒன் அதாவது இது இடைகலை பெண்களை தத்துவத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் இரண்டாக சொல்வார்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த அடையோகம் பண்ணுவாங்க இல்லையா அடையோகம் கேள்விப்பட்டிருக்கீங்க சாமியை வந்து எல்லாம் ஒன்றுன்ட்டாரு பட் ஆனால் வெளியில் புறத்தில் அடையோகம் பண்ணக்கூடியவர்கள் அந்த நாக்கை வந்து போய் உள்ளே போயிட்டு அந்த உள்ள உள்நாக்கை வந்து என்ன செய்வாங்க இரண்டு பகுதி இருக்குது இரண்டு ஹோல் இருக்குல்ல இல்லையா அந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்தம் கொடுப்பாங்க சொல்லுவாங்க ஆமாம் லம்பன்றது வேற சாமி சொல்றது வேற இவங்க வெளியில சொல்றது வேற ஆமா ஆமாம் ஆமாம் நான் உதாரணத்துக்காக தான் அதை சொல்லி வரேன் ஆமாம் அதை அதை முயற்சி செஞ்சிட வேண்டாம் சொல்கிறேன் நான் அப்போ அவங்க என்ன செய்வாங்க அந்த அண்ணாக்களை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அல் அழுத்தம் கொடுத்த உடனே என்ன ஆகுனா இந்த ரெண்டு ஓட்டையும் அடைச்சிடும் அடைச்ச உடனே இப்போ மேலே உங்களுக்கு என்ன இருக்கு அது இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் இருக்கு இல்லையா அந்த இடைவெளி தான் இருக்கு இப்ப அங்க இருக்கக்கூடிய காற்று தானாக என்ன ஆகும் மேல் நோக்கி ஏற ஆரம்பிக்கும் மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்ச உடனே அவர்களுக்கு ஒரு லயம் கிடைக்கும் அந்த லயம் கிடைச்ச உடனே மறுபடி மறுபடி என்ன செய்வாங்க இப்படி உள்ள வச்சு அப்படி பண்ணுவாங்க ஆஹ் பண்ணுவாங்க பண்ண பண்ண அது மேல போய் தட்டிக்கிட்டே இருக்கும் அப்படி தட்டிக்கிட்டே இருக்கும் தட்ட 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 சாமி சொன்ன புழு கதை தான் அது தட்டை தட்ட தட்ட அந்த லயத்திலேயே அவர்கள் லைத்து 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 தான் மற்ற விஷயத்தை ஓப்பன் பண்ணுறது இப்போ சாமி என்ன செய்கிறாரு நாக்கு இல்லாதவனுக்கு என்ன செய்வேன்றார் சரி நீ இப்போ அடையோகம் நாக்கை வந்து லம்பியா யோகம் உள்ள மடக்கி உள்நாக்கை அடைச்சி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன் இப்போ ஒருத்தர் நாக்கு இல்லாதவன் வந்துவிட்டான் அவனுக்கு பிறவிலேயே அவனுக்கு நாக்கு கட்டையாக இருக்குது குட்டையாக இருக்குது இல்லை நாக்கே இல்லை ஏதோ ஒரு சண்டையில் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அவனுக்கு திடீர்னு ஒரு அறிவு வந்து நான் அந்த மாதிரி முக்திக்கு அடையணுன்னு வந்துட்டான் இப்போ அவனுக்கு நீ இந்த யோகத்தை எப்படி சொல்லி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உட்காருங்க அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு அந்த இடத்துல அது ஃபெயிலியர் ஆயிடுல முடியல இல்ல அப்போ சாமி என்ன சொல்கிறாரு வித்தை என்றால் அது எல்லோருக்குமான வித்தையாக இருக்க வேண்டும் ஒருவரை நிராகரிக்க கூட வித்தையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் நம்மளுடைய சித்த வித்தை அப்படி இல்லை நாக்கு இல்லாதவனுக்கும் கொடுப்போம் காது இல்லாதவனுக்கும் கொடுப்போம் கண்ணு இல்லாதவனுக்கும் கொடுப்போம் யாருக்கு மாத்திரம்னு சொல்லி சொல்கிறாரு நீ சொல்லுவதை கேட்டு கிரகிக்கக்கூடிய அதாவது அறியக்கூடியவனுக்கு நீ கொடுக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க அப்போ என்கிட்ட ஒருத்தர் சொன்னார் இதெல்லாம் நம்ம முன்னாடி பேசும்போது அப்போ கோமா ஸ்டேஜில் இருக்கவனுக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டார் ஏன்னா அவள் நீங்கள் சொல்கிறது அறியக்கூடிய தன்மையில் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் கேட்டார் என்கிட்ட இப்போ கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்டார் என்கிட்ட கேட்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருக்கு அதாவது உங்களுடைய வித்தை எல்லோருக்குமான பொதுவான வித்தை என்றால் இவர்கள் இருவருக்கு எப்படி நீங்கள் தருவீர்கள் சொல்லி சொல்கிறார் நாங்கள் என்ன அவள் கொடுக்கவே தேவையில்லைன்னு நினைச்சோம் கோமா ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கும் பைத்தியக்காரனுக்கும் கொடுக்க தேவையில்லை ஏன்னா அந்த விதையினுடைய தாத்பரியமே என்னென்னா ராகாத்வேஷம் மறுத்தல் சகோதரத்துவமாக இருத்தல் யாருக்கும் ஆமாம் மனம் ரீதியாக தீங்கு செய்யாமல் இருத்தல் இது ரெண்டையுமே அவர்கள் செய்கிறார்கள் கோமாலர்களும் எந்திரிச்சு ஒருத்தனை அடிக்க முடியாது வெட்ட முடியாது குத்த முடியாது இல்லையா அவனுடைய மனம் மிக ஆழ்ந்த நிலையில் இருக்குது அதாவது ஆழ் மனத்தை தாண்டி ஒரு கடந்த நிலையில் அவன் இருக்கிறான் அதனால் அவனுக்கு அந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவனுக்கு வினை என்பது ஆட்படுவது கிடையாது பைத்தியக்காரன் யாரோடையும் சம்பந்தமே இல்லாதவன் யாருடைய சம்பந்தமே இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் இயற்கையாகவே என்ன ஆயிடும் அது அதனுடைய கதி போக்கை காட்டி கொடுத்துரும் வேற ஒன்றும் கிடையாது ஆனால் அந்த பிறவியில் அவர்கள் அதை தெரிந்து கொள்வார்கள் மறுபடியும் பிராக்டிக்கலாக உணர்வதற்காக ஒரு பிறவி எடுத்து வருவார்கள் இதுதான் அங்கே நடக்கக்கூடிய சூட்சமோன்னு சொல்லி அவர்களுக்கு வந்து சொன்னோம் அதனால் நாம் செய்யக்கூடிய பயிற்சின்றது எல்லாருக்கும் பொதுவான பயிற்சி ஆமாம் ஆனால் அது ஒரு பாதை தான் ஒரு ஒரு வழி பாதை தான் அது हम्म